ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் வந்து முக்கியமான யூஸ் பண்ணுற ஒரு காம்போனண்ட் வந்து எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபேன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக சீலிங் ஃபேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மோட்டாரில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ மோட்டார் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மோட்டார் வந்து என்ன டைப் ஆஃப் மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னு ஒரு டைப் இருக்குது, த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னு இன்னொரு டைப் இருக்குது. இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர் கிடையாது. இதை வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு ஃபீல்டு கொடுத்து தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மோட்டர் வந்து நார்மலாகவே வந்து ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகணும்னு சொன்னீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் டார்க் வந்து தேவைப்படும். அதில் வந்து எப்படி டூ டைப்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஃபீல்டு இருந்தால் மட்டுமே தான் கிடைக்கும். இந்த ஃபேன் என் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபேன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டர் இருக்குது, நான் சும்மா ரெண்டு டைப் ஆஃப் ஃபீல்டு வேணும். ஒரு ஃபீல்டு யார் கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ். இந்த சப்ளை வோல்டேஜ்னால வரக்கூடிய ஃபீல்டு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை வந்து ரோட்டார் பார்ட்டை வந்து லிங்க் பண்ணுது. அதாவது வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் இதோட பிரின்சிபல். இது எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் முன்னாடி உள்ள வீடியோஸ் கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் தியரட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஓகேவா, இதில் வந்து நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, ரெண்டாவது இன்னொரு ஃபீல்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டுமே தான் அந்த ஃபேன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியும், வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஃபீல்டை கொடுக்குறதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர், அதாவது வந்து 2.5 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் உள்ள ஒரு கெப்பாசிட்டர். இதில் உள்ள ரேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். அதாவது வந்து என்ன மாதிரி ரேட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 50 ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், 440 வோல்ட் ஏசி. அண்ட் ஆல்சோ வந்து கெப்பாசிட்டர் வந்து 2.5 மைக்ரோஃபேரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ரெசிஸ்டன்ஸில் நார்மலாக கலர் கோடிங்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ கலர் கோடிங் கூடயே சேர்ந்து இன்னொன்று எழுதியிருப்பாங்க, அதாவது வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட பேர். ஸோ டாலரன்ஸுங்கிறத அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% சொல்லி இதில் போட்டிருக்காங்க. சரி, இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதோட முக்கியத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனை வந்து நமக்கு வந்து ரன் பண்ண வைக்கிறது தான். இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீடிக்கும்னு சொல்ல முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் பார்த்திங்கன்னா, சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த சப்ளை கொடுத்தோன்னே என்னாகும்னா, நேராக வந்து கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. ஓகேவா, கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனோன்னே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சார்ஜ் ஆனோன்னே என்னாகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லாம் டெவலப் ஆகும். பிகாஸ் கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி, அது வந்து ஒரு பேசிவ் எலமெண்ட் விச் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஃபார்மில் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ தட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை சுற்றி கிரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபீல்டு, நாம கொடுக்குற சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. இந்த ரெண்டு ஃபீல்டோட இன்ட்ராக்ஷனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் அப்படிங்கிறது வந்து ரொட்டேட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எ டார்க் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, அது மாதிரி இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லீடிங் இன் நேச்சர். இதில் போகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வோல்டேஜை விட சர்டன் ஆங்கிள் வந்து லீடிங்கில் இருக்கும். இதே நாம கொடுக்கக்கூடிய சப்ளை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே கரண்ட் வந்து வோல்டேஜோட லேகிங்கில் தான் இருக்கும். ஆனால் இந்த கெப்பாசிட்டரில் உள்ள கரண்ட் இந்த வோல்டேஜை லீட் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது, நாம கொடுக்குற சப்ளையில் உள்ள போகக்கூடிய கரண்ட் வந்து வோல்டேஜோட ரொம்ப லேகிங்காக இருக்கிற காரணத்தினால, இந்த இண்டக்ஷன் மோட்டருங்கிறதே பேசிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருங்கிறது யூஸ் பண்ணியிருந்தாலும் லேகிங் இன் நேச்சர் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த இண்டக்ஷன் மோட்டர்ஸ் இண்டக்டிவ் நேச்சர். இந்த கெப்பாசிட்டருங்கிறது ஜஸ்ட் நாம ஸ்டார்டிங் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுறமே தவிர, மற்றபடி வந்து இதில் கெப்பாசிட்டர் வந்து டாமினேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோடு, அதாவது வந்து இந்த ஃபேனில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மொத்த லோடுமே வந்து இண்டக்டிவ் லோடு தான். சரிங்களா, ஸோ இதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். என்ன ஒரு இண்டக்டிவ் கெப்பாசிட்டி லோடு, சாரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு இண்டக்டிவ் லோடுன்ற காரணத்தினால, இந்த இண்டக்டிவ் லோடுன்றதுனால அது லேகிங் இன் நேச்சராக தான் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ சீ கேஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை, சியர்ஸ் எம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.